நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல பாத்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் முன்னாடி சதீஷ் என்ற நான் கோபி கேரக்டரை எப்படி நடிக்கிறேன் எதை வச்சு அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ணுறேன்ட்டு சில விஷயங்களை ஓப்பனாக நீங்களாம் புரிஞ்சுப்பீங்கன்னு டிஸ்கஸ் பண்ணேன். அது நிறைய பேருக்கு பிடிக்கல போல் இருக்கு. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. உங்கள் யாராவது மனசு புண்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நான் தான் சொன்னேன், என்னோட தப்பு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். கோபி இப்போ மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு. வாட் இஸ் திஸ் வாட் ஹேப்பன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கி லக்ஷ்மியில் கோபி கேரக்டரில் சதீஷ் அவர்கள் ரொம்ப சூப்பராக நடிச்சிட்டு இருக்காரு. அண்ட் அவருடைய வில்லத்தனம் வந்து பல பேருக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க. 2-2-2 இந்த பக்கம் பாக்கியா, அந்த பக்கம் ராதிகா, ஐயோ நடுவில் மாட்டிக்கிட்டோமே, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சமாளிக்கிற விதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் அதனாலேயே இந்த சீரியலுக்கு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அதுவும் வந்து சீரியலில் முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோபி எப்போ மாட்டுவாரு அப்படின்றது தான். ஸோ பாக்கியலக்ஷ்மிக்கு உண்மை தெரிஞ்சிருச்சு, ராதிகாவுக்கு ஆல்மோஸ்ட் எப்பயோ உண்மை தெரிஞ்சாச்சு. பட் ராதிகா வந்து என்ன டிசிஷன் எடுக்க போறாங்க, இந்த மாதிரி பல கேள்விகள் இருந்துச்சு. ஸோ இப்போ பாக்கியாவுக்கு உண்மை தெரிஞ்சு கோபியை வெளுக்க போறாங்கப்பா அப்படின்னு ஃபேன்ஸ் ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அடுத்தடுத்த நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட்ஸ் எல்லாம் வர வாரங்கள்ல வரப்போகுது அப்படின்னு கோபி ஷேர் பண்ணிருக்காரு. அண்ட் இப்போ அவரோட சோஷியல் மீடியா பேஜ்ல மக்கள் கிட்ட மன்னிப்பும் கேட்டிருக்காரு. நிறைய பேருக்கு பிடிக்கல போல் இருக்கு. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. உங்கள் யாராவது மனசு புண்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நான் தான் சொன்னேன். ஏன் சார் நல்லா தானே நடிச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு திடீர்னு சீரியஸ் ஆகி மன்னிப்புலாம் கேக்குறீங்க அப்படின்னு பல ஃபேன்ஸ் கமெண்ட் பண்ணிட்டும் இருக்காங்க. ஒன்றும் இல்லைங்க, கோபி அப்படின்ற கேரக்டர்ல வந்து அவர் எந்த அளவுக்கு ஆர்வமா நடிக்கிறாரு அப்படின்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது சம்பந்தமா நிறைய போஸ்ட் அண்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து சோஷியல் மீடியால ஷேர் பண்ணுவாரு. அண்ட் அந்த வரிசையில கோபி கேரக்டரை வந்து எந்த அளவுக்கு அவர் எடுத்துக்கிட்டாரு, அண்ட் எதை வச்சு நடிக்கிறாரு, எப்படி அப்ரோச் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி சில விஷயங்கள் சோஷியல் மீடியால ஷேர் பண்ணிருக்காரு. பட் அது வந்து பாத்தீங்கன்னா சில பேர் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்களாம், அண்ட் சில பேர் மனசு புண்படும் மாதிரி அது இருந்ததா ஃபீல் பண்ணாங்களாம். இந்த விஷயத்தை அவரே தான் சொல்லியிருக்காரு. ஸோ சில பேருக்கு பிடிக்கல நான் பேசின விஷயம், ஸோ அது உங்க மனசை புண்படுத்துற மாதிரி இருந்திருந்தா உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோபி ஷேர் பண்ணியிருக்காரு. அட விடுங்க சார், நாலு பேர் நாலு விதமா பேசதான் செய்வாங்க, அதெல்லாம் ஃப்ரீயா விடுங்க, சீரியல் நீங்க கலக்கிட்டு இருக்கீங்க, ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு நிறைய பேர் பாசிட்டிவாகவும் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பாக்கி லக்ஷ்மி சீரியல்ல இந்த வாரம் மாற வாரமா இருக்க போது, அண்ட் அதை வந்து அவரே சொல்லிட்டாரு. நீங்க சொல்லுங்க இந்த சீரியல்ல உங்களுக்கு யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும், உங்க ஃபேவரட்டான சீரியல் எது, கீழே கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்க. மேலும் பல செய்திகள் உங்களுக்காக நம்ம பிஹைண்ட்வுட்ஸ்ல வந்துட்டே இருக்கு. அதுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இப்பவே பிஹைண்ட்வுட்ஸ் மேக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெண்டு நாள் முன்னாடி சதீஷ் என்ற நான் கோபி கேரக்டரை எப்படி நடிக்கிறேன், எதை வச்சு அந்த கேரக்டர் அப்ரோச் பண்ணுறேன்ட்டு சில விஷயங்களை ஓப்பனாக நீங்களாம் புரிஞ்சுப்பீங்கன்னு டிஸ்கஸ் பண்ணேன். அது நிறைய பேருக்கு பிடிக்கல போல் இருக்கு. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. உங்கள் யாராவது மனசு புண்பட்டிருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேங்க. நான் தான் சொன்னேன், என்னோட தப்பு, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? எனவே வர்ற 5 எபிசோட்ஸ் பாக்கியலக்ஷ்மியில் குற்றவாளி மாட்டியாச்சு, கூண்டில் ஏற்ற போகிறாங்க, தண்டனை, பயங்கர பரபரப்பாக இருக்கும், எல்லாம் பாருங்கள். ஐ விஷ் ஆல் ஆஃப் யூ அ பியூட்டிஃபுல் டே, லாட்ஸ் ஆஃப் லவ் அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃப்ரம் சதீஷ் அண்ட் கோபி. நமக்கு பிடிச்ச படத்தை எத்தனை முறை பார்த்தாலும் பத்தல இல்ல பார்த்துக்கலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். சொல்றியா மாமா, சொல்றியா மாமா.